தமிழகத்துடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு. அதன் அடிப்படையிலே வாக்காளர்கள் ஏமாந்த நிலையிலே இருக்கிறார்கள். எனவே இந்த இடைத்தேர்தலிலே திமுக அரசுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டுமென்றால், எதிரணியிலே இருப்பவர்களெல்லாம் ஓரணியாக பிரதான எதிர்கட்சியோடு கூட்டணி சேர்ந்து திமுகவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தகைய நிலை ஏற்படுமையானால் மக்கள் நினைக்கும் மாற்றம் வரும் நாட்களிலே நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக ஏற்படும் என்று குறிப்பிட விரும்புகிறேன். நேற்று முன்பு உதயநிதி வந்து ஈரோடு வந்து பெரியார் பிறந்த மண்ணு, அந்த இடத்துல வந்து எங்களுமே அதை ஜெயிக்க முடியாது சொல்லியிருக்காரு. பொதுவாகவே தமிழக அரசியல் 50 வருடமாக கூட்டணியில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது என்பது தமிழக அரசினுடைய வரலாறு. சார், எங்கள் பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்ட எதிரும் எதிரிகளே காணும், எங்களுடைய வெற்றியாளர்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. இன்னும் நம்ம அதிமுக தலைவர்கள் வேட்பாளர் அறிவிக்கப்படல, இது பின்னாடி ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் வந்து பொதுவாக எல்லா தேர்தலுக்கும் ஒரு கோட்பாடு கொடுத்துருக்கிறது, ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கிறது. அதன் அடிப்படையிலே வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து முறையாக தேர்தலை தொடங்கி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து எதிர்மறை வாக்குகளை முழுமையாக பெற்று வெற்றி பெறக்கூடிய பிரகாசமான நிலையில் நிச்சயமாக அதிமுகவினுடைய வேட்பாளர் போட்டியிடுவார். அதற்கு எல்லா கட்சிகளுக்கும் மக்களை சந்திப்பதற்கு நிறைய நேரம் இருக்கிறது. மனு தாக்கல இன்னும் யாரும் செய்யலை. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் மணிக்கு மணி நாளுக்கு நாள் திமுகவை எதிர்த்து மக்கள் எதிர்மறை ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய அரசாக இந்த அரசாங்கம் இருப்பதால் மக்கள் அரசின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அதனை உறுதியாக தேர்தலிலே பிரதிபலிப்பார்கள். அதிமுக தரப்பில் வந்து ஓபிஎஸ் பேசினாரு, உங்களுடைய யாருக்கா இருக்கும்? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து 2019 ஆண்டிலிருந்து எல்லா தேர்தல்களிலும் தேர்தல் கூட்டணியிலே இருக்கிறது, அது தொடர்கிறது. என்ன சொல்றீங்க? நீங்க பொதுவா மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது பெருங்குறை. அதனையும் தாண்டி மக்கள் மீது குறைந்த மாதங்களிலே அதிக சுமையை ஏற்றிய அரசு இதுவரை தமிழக அரசியலிலே திமுக அரசு தான். அதற்காக மக்கள் அந்த அரசுக்கு பாடம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் மீது தொடர்ந்து மின்சார வரி, அதே போல் வீட்டு வரி, சொத்து பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வுன்னு அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் களத்தில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறது. பொதுவாக தமிழகத்தில் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் குறையவில்லை. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. அதை அவர்கள் சரிவர செய்வதாக தெரியவில்லை. மக்கள் அதிலே மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார்கள். முடிச்சு டெல்லி போறத தகவல் இருக்கு. இதை பாஜக தலைவரை சந்தித்து இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பா இல்ல அதிமுக ஆதரவு தொடர்பாக ஏதாவது யாரையோ சந்திச்சு பேச இருக்கிறீங்களா? அது தகவல் டெல்லி போறதுங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல், அதிகாரப்பூர்வமான கூட்டங்களின் அடிப்படையில்.
நாளை காலை 12 மணிக்கு டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அதில் நான் தமாக சார்பிலே தலைவராக கலந்து கொள்கிறேன். நாளை மறுதினம் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் ஜனாதிபதி பேசுகிறார். அதற்கு அடுத்த நாளிலிருந்து பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையிலே நான் கலந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.